வேதங்கள் என்று சொன்னாலே அது ஞானிகள் தான் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். இப்போ என்ன சொல்றாரு? உயே நுள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யாபி மலாய் விடைபாகா வேதங்கள் ஐயோ வேணவோங்கி. வேதங்கள் என்று சொன்னாலே ஞானிகள் தான். கடவுளை வணங்குற அப்பா ஐயா அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரம்புதினர் ரமாணிக வாசகர். அப்போ அவ ஐயா அப்படி ஐயானே தலைவன் சொல்லுவார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த நுண்ணியனே. அப்போ விரிவாகவும் ஆழ்ந்துனா கீழ், கீழும் மேலும் நடுபக்கமும் விரிந்திருக்கக்கூடிய நுட்பமான பொருள் தலைவன் பொருள்னு சொல்லுவான் ராமன் மாணிக்கவாசகர் சொல்லுவார். ஆக தலைவன் எப்படி இருக்கிறான்னா எங்கே நுட்பமானவன் ஆழ்ந்த கண்ட நுண்ணியனே விமலா விடை மெய்யா விமலா விடைபாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட ஆழ்ந்து அகண்ட நுண்ணியனே நுட்பமானவன் இறை கண்டு என கண்டுபிடிக்க முடியாது தலைவனை அறிந்து கொள்ள முடியாது ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனே அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு பகுதி திருமந்திரத்தை இது திருவாச சிவபிரான்ட்ட ஒரு பகுதி தான் சொல்லியிருக்கிறேன். ஆக இப்போ அன்பர் கருணாரன் அவர்கள் மூர்செட்டியார் அவர்கள் வந்து சிவபிரான்ட்டை படித்தார்கள் பாராயணம் செய்தார்கள். கருணாகரன் திருக்குறளை பாராயணம் செய்தார். திருக்குறள் ஒரு புனிதமான நூல். இந்த சிவபுராணத்துக்கு இதோ நிறுத்திக்கிறோம். திருக்குறள் வந்து ஒரு அது ஒரு லெகுவாக சொல்ல முடியாது. படிக்கலாம், படிக்கிறது எனக்கு எனக்கு அது அவர் கடினமாக தெரியுது. என்ன காரணம்னா அதை ரொம்ப எல்லா கருத்துக்களையும் பல கருத்துக்களை விரிவாக கிருந்த தலைவனும் விரிவாக இருக்கிறான். ஆழ்ந்தகண்ட நுண்ணி என்ன ஆழமாகவும் வேறாகவும் நுனியாகவும் அடியாகவும் நுனியாகவும் விரிந்தும் பறந்தும் நுட்பமாக இருக்கிறான். நுட்பமான பொருளை அறிந்தவர்கள் ஞானிகள். வினயம் விரிந்த பல கருத்துக்களை விரிந்தப்பட்ட கருத்துக்களை சுருக்க சொல்லுவான் வள்ளுவன். அப்படிப்பட்ட நூல் திருக்குறள் சுருங்க சொல்லுதல். முன்னமே சொல்லியிருக்கோம் இந்த நூல் கடுகை தொலைத்தேள் கடலை புகட்டினான். கடுகை தொலைத்து அது ஒரு சின்ன கடுகு ஓட்டை போட்டு உள்ளே இருக்கிற அந்த பருப்பை எடுத்துட்டு இந்த எழுகடல் நீரையும் திணிச்சு வச்சுருக்கான்னா அவையா சொல்லுவார் எடை காட்ட சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு கடலை ஒரு கடுகுக்குள்ளே திணிப்பு தானே அவ்வளவு நுட்பம் இருக்க வேண்டும் நுட்பம். அவையார் பார்த்தார் ஓ இன்னும் நுட்பம் இருக்கியா அதில் நீ வந்து சுருக்கமாக சொல்கிற அணுவை தொலை தேள் கடலை போய் கூட்டேன். அணு கண்ணுக்கு போலப்பட அணுங்கிற வார்த்தை பிற்காலத்து விஞ்ஞானத்துக்கு ஆகப்பட்டது விஞ்ஞானத்துக்குரியது அந்த சொற்கள். இந்த சொற்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்னே கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னே அணுவை பற்றி பேசியிருக்கிறார்கள் ஞானிகள். அணுவை துளைத்தில் அது இன்னும் நுட்பமானது. அணுவை துளைத்தில் கடலை போகட்டான் ஒரு அணுக்குள்ளே எழுகடலையும் திணித்திருக்கப்பட்ட நூல். அந்த நூல் அப்படி விளக்கமாக அப்படி லெகுவாக சொல்ல முடியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.